ஏ இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணு நினைக்கிறேன், வேற ஒண்ணு நடக்குது சார். என்னோட இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க மாட்டிருப்பீங்க. யோ, நீ இருக்க தைரியத்துல தான் அந்த கௌரி பொண்ணை கொல்றக்கா மூணு பேர் அனுப்பிச்சு வச்சேன். அந்த மூணு பேர் ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தனா செத்து போயிட்டானு. அந்த சாவுக்கு என்ன காரணம் எனக்கு இது வரைக்கும் தெரியலையா? அதை முதல் கண்டுபிடி. இம்மிடியேட்டா கண்டுபிடிக்கிறேன். இது வரைக்கும் நடந்த கொலையில அந்த மூணு பேரும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. தற்கொலையா? ஒன்னும் புரியலையே. இருந்தாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏண்டி, நேரம் பொழுது விடிஞ்சா மாதவனுக்கு ஃபோன் பண்றது, இமெயில், வாட்ஸ்அப் அனுப்புறதுன்னு இருப்ப. இன்னைக்கு ஃபோனும் பண்ணல, மெயில் அனுப்பல. ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? கேக்குறேல, ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, மாதவனோட தங்கச்சி அஞ்சலி காணாம போயிட்டாள்ல, இன்னைக்கு அவளோட பர்த்டே. மாதவனுக்கு தங்கச்சினா உயிர். இன்னைக்கு அவன் அவளை ஏன் நினைச்சுட்டு இருப்பான்? இந்த நேரத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணி மனசை நோகடிக்க கூடாது. எனக்கும் இன்னைக்கு மனசே சரியில்லடி. ஏன்னா என்கிட்ட தான் அஞ்சலி பாரதம் கத்துக்க வருவா. என்ன அண்ணியா பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா? அவன் இன்னைக்கு என் கூட இல்லையே நினைச்சா. அவ பாரதம் கத்துக்க வரும்போது கூட மற்ற குழந்தைங்களை விட ரொம்ப ஆர்வமா இருப்பா. இன்னைக்கு எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். ஒவ்வொருத்தரும் ஆடி காட்டுறீங்களா? அஞ்சலி பாப்பா சூப்பரா ஆடுற, செல்லும். போய் உட்காரு. கிளறு நல்லா ஆடுறீங்க, இன்னைக்கு இது போதும். கௌரி டீச்சர், நீங்க என்னைக்கு எங்க வீட்டுக்கு அண்ணியா வருவீங்க? மாயாடி அஞ்சலி என்ன பார்க்க வருவாளா? அலாதடி, ஃபீல் பண்ணாத கௌரி. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அஞ்சலி, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? அப்படி என்னம்மா அண்ணன் மேல கோவம் உனக்கு? அண்ணே, அண்ணே, இருமா ஒரு நிமிஷம். அண்ணே, என்னம்மா இருமா ஒரு நிமிஷம். அண்ணே, என் அஞ்சலி செல்லத்துக்கு என்ன வேணும்? அண்ணே, எனக்கு நாளைக்கு பர்த்டே, ஏதாவது வாங்கி கொடுன்னு. என்ன வேணும் உனக்கு? லிப்ஸ்டிக், ஐப்ரோ, பால், ஓகே, பலூன்ஸ், அடுத்தது பவுடர், பவுடர், ஓகே. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேக் வேணும் அண்ணே. கேக்கு, சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வாங்க. சரிடா சொல்லும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? ஓகே சரிண்ணே. நீ பிறந்தப்பவே அம்மா இறந்துட்டாங்க. அந்த துக்கத்துல மறு வருஷமே அப்பாவும் இறந்து போயிட்டாரு. நீ மட்டும்தான் சொந்தம் நினைச்ச. ஆனா நீயும் என்னை விட்டு போயிட்டா, நான் எங்கம்மா என் தங்கச்சி அஞ்சலி பாப்பா மாதிரி வரணும். போயிட்டு வா, போய் களைச்சிட்டு போமா. போ 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 போ
அஞ்சலி, ஒவ்வொரு நிமிஷமும் என்னந்தம்மா என் நினப்பிலே இருக்கு.